ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமரில் போட்டுட்டேன் நிறைய சைனீஸ் டேர்ம்ஸ்லாம் யூஸ் ஆகிருக்கிறதுனால சப்போஸ் என்னால் கரெக்டாக ஸ்பெல் பண்ண முடியல அப்படின்னா ஐஎம் சாரி ஃபார் தட் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஸ்பெல் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டுக்கு ரெஃப்யூஜியாக போய் அந்த நாட்டுக்காக தன்னோட சொந்த நாட்டையே உழவு பார்த்த ஒரு பெண்ணோட கதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சைனீஸ் நேம்ஸை வந்து படிக்கிறதுக்குள்ளேயே மண்டலவில் முடியெலாம் கொட்டி போயிடும் போல ஓகே இந்த கதை யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கோ கவாசிமா இந்த நேம் வந்து நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன் அதனால் அது எதுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இனிமேல் அவங்கள பேர் சொல்லி கூப்பிடறதுக்கு பதிலாக கதையோட ஹீரோயினை அவங்கள வச்சுக்கலாம் இனிமேல் இல்லை எப்போம்லாம் ஹீரோயின் சொல்கிறோன்னா அப்போலாம் நீங்கள் யோசிக்கோ கவாசிமா அப்படிங்கிற நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களோட உண்மையான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசின் கயோரோ ஜியான்யூ ஓகே நைன்டீன் நாட் எயிட்டில் வந்து இவங்க பிறக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சைனாவில் என்னென்ன டைனஸ்டிஸ் இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்து வரணும் தேர்ட்டீன் ஹண்ட்ரட்ஸில் சைனாவை வந்து மிங் டைனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனஸ்டி வந்து ஆட்சி பண்ணாங்க அதாவது அந்த கிங் அந்த குடும்பத்தோட பேர் வந்து மிங்கு அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க இவங்க வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் அதாவது சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குவிங் டைனஸ்டி வந்து பவருக்கு வந்தாங்க அந்த சிக்ஸ்டின் ஹண்ட்ரட்ஸ்லேருந்து இந்த நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இந்த குவிங் டெனாஸ்டி தான் பவரில் இருந்தாங்க இந்த நைன்டீன் நாட் லெவன் இந்த சமயம் பார்க்க தான் இந்த குவிங் டெனாஸ்டியோட பவர் வந்து அவங்களோட கையை விட்டு போய்கிட்டு இருந்தது ஏன்னா குவிங் டெனாஸ்டிக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது ரிபப்ளிக் பீப்புளாக ரிபப்ளிக் பீப்புள் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டிஸில் உள்ள ஆட்கள் தான் அந்த குவிங் டெனஸ்டியை எடுத்துட்டு எங்களுக்கு மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போவும் மக்களாட்சி இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரில ஏன்னா கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கு சரி ஓகே டாபிக் மாதிரி போகிறோம் டாபிக் வரலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குயின் டெனஸ்டிய இருந்த இந்த குவிங் டெனஸ்டியை சேர்ந்த பிரின்ஸ் ஷான்கி அவர் வந்து மஞ்சூரியா அப்படிங்கிற ஒரு இடத்த தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் இந்த மஞ்சூரியாங்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட நார்த் வெஸ்டர்ன் சைடில் வந்து இருக்குது அதாவது கொரியாவை பார்டர் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ் தான் இந்த மஞ்சூரியா இதோட பிரின்ஸ் வந்து ஷான்கி அவருக்கு வந்து முப்பத்தெட்டு பிள்ளைங்க அந்த முப்பத்தெட்டு பிள்ளைங்க அவருக்கு வந்து முப்பத்தெட்டு பிள்ளைங்க அங்கே முப்பத்தெட்டு பிள்ளைங்களை ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயின் ஓகே இவங்க வந்து பிறக்காங்க நைன்டீன் எயிட்டை பிறக்காங்க இவங்க பிறந்த உடனேயே இந்த குயின் குவிங் இருந்து அவங்க ப அவங்களோட பவர் வந்து அவங்க கையை விட்டு வேறு கைக்கு வந்து இளமாறுது அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட உயிர் வந்து சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அங்கேயிருந்து என்ன பண்ணுறாங்க நாடு கடத்தப்பட்டு ஜப்பானுக்கு வந்து நாடு கடத்துகிறாங்க ஜப்பானில் வந்து இவரை யார் பார்த்துக்கிட்டுதாங்க அப்படின்னா அவங்க அப்பா தான் பெரிய ஆச்சு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நானிவா கவாசிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் ஜப்பானில் வந்து நம்ம இப்போ ஹீரோயின வந்து பார்த்துக்கிட்டுறாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா என்ன தான் வந்து ஜப்பானில் வந்து இவங்க ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபார்ம் ஃபேமிலியில தான் வளர்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இவங்க ஒரு ப்ரின்சஸ் ஆச்சே ஸோ எப்படி நார்மலாக வளர முடியும் அதனால் அந்த பீப்புள் அந்த ம அவங்க சுற்றி உள்ள பீப்புளுக்கு பீப் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் எலிட்டாக தான் வந்தாங்க என்னென்னா அப்போ வந்து ஜப்பான் வந்து ரொம்ப ஆர்த்தோடெக்சாக இருந்துச்சு இந்த முடியை விட்டதாக இருக்கட்டும் இந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஆர்தோடெக்சாக இருந்தாங்க அது முக்கியமாக விமனை வந்து ரொம்ப மைனிங்டாக நோட் பண்ணாங்க ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க முடியை வந்து ஷார்ட்டாக வெட்டுறது மென்ஸோட கிளாத் போடுறது அடுத்து ஸ்கூலுக்கு வந்து குதிரையை ஓட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாங்க ஸோ மீடியாவோட அட்டென்ஷனை வந்து ஈஸியாக கெயின் பண்ணாங்க எது ஏற்கனவே இவங்க வந்து ஒரு பிரின்ஸஸ்ஸு ஒரு சைனீஸ் ப்ரின்ஸஸ்ஸு நம்ம ஹீரோயின் அவங்க ஜப்பானில் இருக்காங்க அதுக்கு மட்டும் பற்றாது இந்த முடி வெட்டுறது இந்த ஆக்வேர்டாக இருக்கிறது அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க வந்து யூனிக்காக இருந்தாங்க ஸோ மீடியாவோட அட்டென்ஷன் வந்து நிறைய வந்து இவங்களுக்கு வந்துச்சு ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்குறத கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து ஹீரோயின் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கடா சைனீஸ் சைனா பற்றி பேசிட்டு ஃப்ரான்ஸோட ஹீரோயின்க்கு போகிறோம்னு பார்க்க வேண்டாம் இந்த நம்ம சைனீஸ் ஹீரோயினோட மெயின் மோட்டிவேஷன் அதாவது இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஹீரோயின் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஜோஆன் ஆஃப் ஆர்க் தான் நம்ம ஹீரோயினோட இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்தே ஒரு ஒரு மேன்லியா அவங்க வந்து எப்படின்னா அவங்களும் ஒரு பெண்மணி தான் பட் ரொம்ப மேன்மியாக இருப்பாங்க சண்டை போட்டா இருக்கட்டும் சரி வீரமாக இருக்கட்டும் சரி ரொம்ப மேன்லியாக இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்மளும் மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க வந்து ரொம்ப சின்ன பயசுல சின்ன பிள்ளைலேருந்தே ஆசை இவங்க ஸ்கூல் படிக்கிறப்போவே அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்லருந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து குயின் டைனாஸ்டியை சேர்ந்தவங்க சைனாவில் வந்து ஃபுல்லாக எங்கள் ஆட்சி தான் ஆனால் எங்களை ஏமாற்றி இப்படி ஆட்சி பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்ட்ட மட்டும் மூவாயிரம் பீப்புள் இருந்தால் போதும் மூவாயிரம் மூவாயிரம் பீப்புள் இருந்தால் நான் நேராக சைனாவுக்கு போய் சைனாவை கான்க்யூர் பண்ணி ஒரு எம்ப்ரஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதனால் இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்தே அந்த சைனாவில் வந்து திருப்பி அவங்களோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது போக 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 இவங்க டீனேஜ் வயசுக்கு வராங்க டீனேஜ் வயசுக்கு வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு பழக்கம் ஏற்படும் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் வருது நல்லதாக தான் சொல்லி தெரில இவங்களுக்கு வந்து என்ன ஒரு அடிக்ஷன் வருதுன்னா இவங்களுக்கு வந்து நிறைய அஃபேர்ஸ் வைக்க ஆரம்பிக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்து கூட அஃபேர்ஸ் வச்சுக்கிட்டுறாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு எண்டர்ஸா மாதிரி ஆகிட்டு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஆகிட்டு இவங்களுக்கு ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களோட கார்டியன் அதாவது அந்த நரிமா கவாசிமா அவங்களுக்கு தெரிய வர என்ன சொல்லணாங்க நேம் தப்பா சொன்னதாக மன்னிச்சிக்கோங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சரி இது வந்து சரியில்லை ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பிரின்ஸாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்காலி மங்கோலியா அப்படிங்கிற கண்ட்ரி எல்லாருக்குமே தெரியும் கான் த கிரேட் கான் அவரோட அவர் ஆட்சி பண்ண கண்ட்ரி அவரோட மெயின் கண்ட்ரி அந்த மங்கோலியாவோட பிரின்ஸ் குர்னு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸஸ் இருக்கா ஒரு பிரின்ஸ் இருந்து அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி பேசுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோயின்க்கு தான் அந்த ஆர்த்தோடாக்ஸாக இருந்தாலே பிடிக்காத அதான் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு வீட்டை விட்டு வச்சுட்டு நேயா இருபத்தி நாலு வயசில் இங்கே வீட்டை விட்டு கிளம்பி ஷாங்காய்க்கு போயிருது ஷாங்காய்னா மறுபடியும் சைனாக்கே போயிருது அங்கே போய் பார்த்தா கையில் காசு இல்லை தங்க இடம் இல்லை யாரையும் தெரியாது என்ன பண்ணனே தெரில அப்போந்தான் இங்கே நம்ம ஜப்பான் வந்து என்ட்ரி ஆகுது ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே ஒரு 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 எண்மித்தி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஜப்பான் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜப்பான்கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ அவங்க வந்து அவங்களோட பாப்புலேஷனை சஸ்டெயின் பண்ணுறதுக்காண்டி அந்த நான் அந்த ஜப்பானில் இருந்து வெஸ்ட்டு சை எப்படி சாரி ஆ வெஸ்ட் சைடு பார்க்க கன்கூர் பண்ணிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்போ ஆரம்பிச்சு கொரியாவை கன்கியூர் பண்ணாங்க அடுத்து சைனா தான் இருந்துச்சு ஸோ இந்த சைனாவை கன்கியூர் பண்ண வரப்போ தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு நிறைய பாட்ஸ் ஏற்கனவே சைனாவை வந்து ஆக்யூபை பண்ணிருந்தாங்க ஆனால் இந்த மஞ்சூரியா அப்படிங்கிற பாட்டு வந்து அவங்கள்ட்ட இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல இவங்க ஜப்பான்ல உள்ளவங்கள அவங்களுக்குள்ளேயே ஒரு பாம்பு வச்சுட்டாங்க அதாவது ஜப்பானோட ஒரு முக்கியமான ரயில்வே ட்ராக்கில் அந்த ஜாப்பனீஸ் ஆர்மியே பாம்பு வச்சுட்டு இந்த பாம்பு வச்சதுக்கு காரணம் சைனீஸ் தான் ஸோ நம்ம வந்து சைனாவை வந்து காண்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொப்ப காரணத்தை சொல்லிட்டு சைனாவோட நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் மஞ்சூரியாவை வந்து ஆக்குப்பை பண்ணாங்க ஆக்குப்பை பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னா அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சை எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் ஜப்பானோட ஒரு இமேஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப வந்து கொடுமை பண்ணுறவங்க ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஜப்பான் வந்து அவங்களோட இமேஜை வந்து மேலே உயர்த்தி காட்டுறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மஞ்சூரியா அப்படிங்கிற ப்ராவின்ஸ் வந்து ஃபுல்லாக ஜப்பான் கண்ட்ரோல்தான் இருந்தது ஆனால் என்ன நம்ம கண்ட்ரோலில் இருந்தாலுமே இந்த சைனாவோட ஒரு நேட்டிவ் ஒரு பர்சன்கிட்ட சும்மா நம்ம பப்பட்டு மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து உயரும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஜாப்பனீஸ் குவாங்டங் ஆர்மிலேருந்து அப்ரோச் பண்ணாங்க உடனே இவங்க வந்து ஓகே நானும் ஓகே வேலை செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பானீஸ் கமாண்டர் டயோஹரா அவருக்கு கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த லீடர் பதவி வேண்டாம் எனக்கு பதில் இன்னொரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் டைனஸ்டியோட லாஸ்ட் மேல் எம்பரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புய் அவர் அவரை போய் அப்ரோச் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி இப்படிலாம் என்ன இருக்கிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எம்ப்ராயராக இருக்கணும் மஞ்சூரியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி மஞ்சூரியா அப்படிங்கிற ஒரு புது ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணாங்க ஸ்டேட் ஃபார்ம் பண்ணி அதுக்கு எம்ப்ராயராக புய் அப்படியும் அவங்களையும் போட்டாச்சு போட்டு இப்போ பப்படாச்சி வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ சைனாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎம் வந்து ஓபிஎம்மோட அடிக்ஷன் வந்து சைனாவில் வந்து அதிகமாக இருந்துச்சு இதுக்காண்டி ஓபிஎம் வார்ஸ்லாம் நடந்தது அதாவது மத் சைனாட்ட வந்து இருந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா சில்கன் டீ இவங்க சில்கன் டீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஓபிஎம் பெட்ரோலியம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இதனால அவங்க நாட்டோட எக்கானமி ரொம்ப பாதிக்கப்பட்டது இதுக்கு அடித்தட்டு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் கமாண்டர் டயஹோரா அவர் தான் மஞ்சூரியா ஏரியாவில் ஓபியம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ அது ஸ்லேவரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதாவது அந்த எம்ரரோட வேலை என்னதுன்னா ஜாப்பனீஸ்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க எங்களுக்கு இந்த இந்த வேலைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைன் மட்டும் போட்டு கொடுத்துருவார் சரிங்க சார் சரிங்க சார் தலையாடிட்டு சைன் மட்டும் போட்டு கொடுத்துருவாரு போட்டு கொடுக்கறது மட்டும்தான் இவரோட வேலை அந்த மாதிரியான ஒரு வேலையில் வந்து இருந்தாங்க அதுக்கு கீழே அவரோட பாதுகாவலராக இருந்தவங்க தான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின்க்கு கீழே எப்போவுமே ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த சோல்ஜர்ஸோட மெயின் வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைட்டர்ஸை வந்து எதிர்த்து போராடுறது அதாவது அந்த ப்ராவின்ஸ் வந்து ஜப்பான் ஹீரோனோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்குதுன்னு தெரியும் அதுக்கு காரணமான ஸ்பையும் நம்ம ஹீரோயின் தான் தெரியும் அப்படி தெரிஞ்சு எங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் ஆட்சி வேண்டாம் சைனாவோட நேட்டிவ் பீப்புள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்ட ரெபல்ஸ் இருப்பாங்கல்ல அந்த ரெபல்ஸுக்கு எதிராக இந்த எம்ப்ரர் புய்யை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த நம்ம ஹீரோயினோட வேலை இந்த மாதிரி இவங்க வந்து அப்பப்போ ஜப்பானுக்கும் சைனாக்கும் போயிட்டு போயிட்டு வருவாங்க ஜப்பானுக்கு போய் நிறைய நிறைய சோஷலாம் டாக் பண்ணியிருக்காங்க நிறைய இவரை பற்றி நிறைய புக்ஸே எழுதியிருக்காங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க வேற நிறைய மூவிஸ் அது இதெல்லாம் வந்திருக்கு இவங்க வந்து ரொம்ப ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டாங்க ஒரு எப்படி சொல்ல ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு சைனீஸ் பிரின்சஸ் வந்து ஜப்பான் கண்டி வேலை பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா அவங்கள டைனாஸ்டிக்கு எதிராகவே ஒரு எப்படி சொல்ல அது வந்து ஒரு ஒரு ட்ரைட்ராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு சமம் ஒரு துரோகிய இருக்கிறதுக்கு சமம் அந்த மாதிரி சைனீஸ் வந்து பார்த்தாங்க ஸோ அதனால மீடியா அட்டென்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிது போக 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 என்னாச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் டூ வேர்ல்டு வார் ஒன் முடிஞ்சு வேர்ல்டு டூ வர ஆரம்பிச்சது வார் டூவில் ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மூணுமே அலைசா ஆக்சிஸ்க ஆக்ஸிஸ் போஸ் இருந்தாங்க அலைஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி தப்பாக சொன்னோம் சரி ரஷ்யா பிரிட்டன் அப்புறம் அமெரிக்கா அமெரிக்கா வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை ஆனால் ஜப்பான் வந்து என்னைக்கு பேல் வந்து குண்டு போட்டாங்களோ அன்றைக்கி அமெரிக்காவும் நானும் உள்ளே வரேன்டா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அதிலிருந்து அமெரிக்காவோட ஆதிக்கமும் ரொம்ப அதிகமாச்சு மணி சப்ளையும் அதிகமாச்சு சைனாக்கு சப்போர்ட் பண்ணி அப்போது நைன்டீன் ஃபார்ட்டீஸ் வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்க்கு சைனாவில் இருந்த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சது ஏன்னா அமெரிக்கா சைட்லருந்து ப்ரெஷர் வருது ரஷ்யா சைட்லேருந்து ப்ரெஷர் வருது பிரிட்டன் சைட்லேருந்து ப்ரெஷர் வருது எல்லாத்தையும் வச்சுட்டாங்க ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே எல்லாம் சேர்ந்து கழுத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிக்க ஆரம்பிக்கிறப்போ நைன்டீன் ஃபார்ட்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வந்து போகுது அப்போ இந்த இவங்க இந்த நம்ம ஹீரோயினை வந்து ஸ்பையாகவும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஸ்பையோட ஒரு பேசிக் குவாலிட்டினது யாருக்குமே தெரியாமல் இருக்கணும் ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியா ஒட்டுமொத்த மீடியா அந்த அட்டென்ஷனுமே நம்ம ஹீரோயினாலதான் இருந்துச்சு ஸோ அவங்கள வந்து நம்ம வெளியே விட்டால் நம்ம சீக்ரெட்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்க பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த அஃபேர்ஸ் வைக்கிற பழக்கம் அது போக ஓபிஎம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக பண்ணாங்க ஓபிஎம்க்கு வந்து ஒரு அடிக்டாகவே ஆகிட்டாங்க ஸோ சைனாவில் உள்ள பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் மிரட்டி அவங்க ஹவுஸ் அரஸ்ட்டுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டி அவங்கள்ட்ட வந்து நல்ல லம்பாக காசு அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாங்க அந்த காசு அவ்வளோமோ ஓபிஎம் வாங்கி இது யூஸ் பண்ணுறது அடுத்து ஜப்பான் ஆர்மிக்கு பிரை பண்றதுக்குமே சரியா போச்சு ஜப்பான் ஆர்மிக்கு ஏன் இவங்க ப்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து சொன்னோம்ல ஜப்பானோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைனா விட்டு வெளியே போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னு அதனால நிறைய ரெபல்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ரெபல்ஸ்டருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி ஜப்பான் ஆர்மிக்கு வந்து இவங்க பிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகே எல்லாம் முடிஞ்சு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ரஷ்யா அடிச்சுன்னு வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா அப்போ தான் பியல் காபரில் குண்டு போட்டதுக்காண்டி அமெரிக்கா வந்து லிட்டில் பாய் ஃபேட் பாய் இந்த ரெண்டையும் ஜப்பான் மேலே போட்டு சோழி முடிச்சு விட்டாங்க சோழி முடிஞ்சு அவ்வளோதான் அதனால அதனால் ரஷ்யா வந்து உள்ளே வராங்க ரஷ்யா உள்ளே வந்து சைனா அந்த ஜப்பீஸ் அருமையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு அந்த சைனீஸ் ஒரிஜினல் நேட்டிவ் சைனீஸ் பீப்புள்கிட்ட இவங்களுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க ஒப்படைக்கிறப்போ என்னென்னா அந்த எம்ப்ராயர் புய் வந்து எப்படி தச்சுக்கிட்டாரு ஏன்னா நான் வந்து தான் இருந்தேன் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அவங்க நான் அப்படியே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க கை காமிச்சிட்டாங்க இவங்க வந்து கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா நான் தப்புலாம் ஒன்றும் பண்ணலை எல்லாம் பண்ண வச்சது ஃபுல்லாக அவங்க தான் அப்படின்னு சொன்னாலுமே இவங்களுக்கு எதிராக வந்து எவிடன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு என்ன எவிடன்ஸு அவங்க ஜப்பானில் கொடுத்த ரேடியோ டாக்ஸு அவங்கள பற்றி எழுதுன புக்ஸு தன்னை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டது அப்படின்னுங்கிற நிறைய புக்ஸ் ஆதாரங்கள் வந்து இவங்கள்ட இருந்துச்சு அதனால் இவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இவங்கள வந்து ஒரு சேட் என்று இருந்துச்சு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் என்னென்னா அவங்கள ஒரு கோல்டு ப்ரிசண்ட்க்கு கொண்டு போய் அவங்கள தீர்த்து கட்டிட்டாங்க ஸோ இதுதான் அந்த மொத்த கதை எப்படி ஒரு சைனீஸ் ப்ரின்சஸ் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்பையாக ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கதை தான் இது ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்